அருமை மனிதன் மனிதாபிமானம் ஒரு புதிய விளக்கத்தை தந்துவிட்டு அமர்ந்திருக்கிறார் பணத்தினுடைய தேவைகள் எப்படி இருக்குன்னு தெரியுது அதனால தான் எல்லாருமே நாமளும் ரசிச்சு கேட்டோம் உண்மையிலே இவர் சொல்றதெல்லாம் சரிங்கிற மாதிரி தான் நமக்கும் தெரியுது ஆனால் இவர் சொன்னதை மட்டும் கேட்டுட்டு நம்ம எதுவும் சொல்லிட முடியாது இன்றைக்கு மக்களினுடைய மனச்சுமையை போக்குவதற்கு தேவை பணமா பணச்சுவையா இல்லை நகைச்சுவையா அதுதான் மக்களுடைய மனச்சுமை பணத்தால் போயிருக்கான்னு நமக்கு தெரியல இவர் சொன்ன உடனே ஆமாம் இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் எதிரணியில் இருக்கக்கூடியவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அந்த அணியினுடைய தலைவர் மனிதர்களுடைய மனச்சுமையை போக்குவதற்கு தேவை பணம் அல்ல நகைச்சுவையே என்கின்ற அணியினுடைய தலைவர் கவிஞர் நாக்கி பிரசாத் அவர்களை தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அன்போடு அழைக்கின்றேன் சோறு நிதம் தின்று சில சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமில்ல உழன்று வாட பல செய்கைகள் செய்து நரங்கூடு கிள பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்ற பாட்டுக்கொரு புலவன் புதுக்கவிதனுடைய இறைவன் யானை அடித்த முதல் சிங்கம் பாரதியின் போர் பாதம் தொட்டு வணங்கி இந்த அற்புதமான அவையிலே உங்களோடு வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே இன்றைய சூழ்நிலையிலே மனச்சுவையை பெரிதும் குறைப்பது நகைச்சுவையேன்னு பேச வந்திருக்கும் நெருப்புடா அப்படின்னு சமுதாயமே கொதிச்சு போய் கிடக்குது அந்த நெருப்பில் அவன நெருக்கடியில் இருக்கிறான் அதில் வந்து நீங்கள் அதை அணைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுவீங்களா இல்லை பெட்ரோல் ஊற்றுவீங்களா தண்ணிங்கிறது நகைச்சுவை அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் பணம் பணம் பணம்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது மேற்கொண்டு பெட்ரோல் மாதிரி நம்மளை எரித்து விடும் ஆக நமக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆறு சுவை இருக்கின்றது ஆறு அறிவு இருக்கின்றது ஆறு அறிவை தாண்டி ஏழாவது அறிவை நாம் மனம் பார்த்தல் கேட்டல் இது எல்லாத்தையும் தாண்டி ஏழாவது அறிவை வந்து நாம் மனம்ங்கிறோம் அதே மாதிரி ஆறு சுவை இருக்கின்றது அறு சுவை காரம் இனிப்பு உப்பு தோப்பு இதெல்லாம் இருக்குது அதையும் தாண்டி ஏழாவதைத்தான் தான் நாம் வந்து நகைச்சுவைங்கிறோம் அந்த நகைச்சுவை இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அண்ணன் வந்தார் மூலதனத்தை பற்றி சொன்னார் காரல் மார்க்ஸனுடைய மூலதனத்தை பற்றி சொன்னார் அதுதான் மிகவும் அற்புதமான நூல் மிகவும் சிறந்த நூல் இல்லைன்னு சொல்லலை இங்கே வந்து இவ்வளோ தூரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசினார் நகைச்சுவையாக பேசிட்டு போனார் நல்லா சிரிக்க சிரிக்க பேசிட்டு போனார் ஏன் அந்த காரல் மார்க்ஸோட புக்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு வாசிச்சுட்டு போக வேண்டியதானே ஆக பணம் என்பது தேவை ஆனால் அதை விட மனிதனுக்கு மனச்சுமையை குறைப்பது என்று பார்த்தீங்கன்னா நகைச்சுவை தான் உண்ணுதல் உறங்குதல் அப்புறம் குடும்பம் நடத்துது இது எல்லாமே வந்து எல்லா ஜீவராசிகளும் செய்கின்றது இல்லையா அதனை தாண்டி மனிதன் மட்டும்தான் சிந்திக்கவும் செய்கின்றான் சிரிக்கவும் செய்கின்றான் ஆக அந்த சிரிப்பு வேண்டும்னா அந்த நகைச்சுவை இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இருக்கும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு பிடிப்பு இருக்குங்கிற ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி அருமையாக சொன்னார் இல்லைங்களா சமயோஜித புத்தி இல்லைன்னா நிச்சயமாக எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது ஏபிஜே அப்துல்கலாம் ஒரு இடத்துக்கு போகிறாரு அதாவது உலக ஒற்றுமையை பற்றி அருமையான ஒரு நிகழ்ச்சி அதில் போய் பொழுது நிருபர் கேட்குறாங்க நீங்கள் ஒற்றுமையை பற்றி என்ன நினைக்கிறீங்க தேசிய ஒருமைப்பாடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு அவர் குத்துவளை கேட்டிட்டு வந்து சொன்னார் நானும் முஸ்லீம் என் கையிலே பிடித்திருக்கின்றது கிறிஸ்துவத்தினுடைய மெழுகுபர்த்தி ஏற்றியது வந்து குத்துவிளக்கு இந்து மதத்தினுடையது ஆக இது மூன்றும் சேர்ந்தது தான் தேசிய ஒருமைப்பாடுன்னாரு ஆக இந்த ஒரு சமயோஜித புத்தி இல்லைன்னா நிச்சயமாக அவரால் ஜெயிக்க முடியாது யோசிச்சு பாருங்க இன்றைய காலகட்டம் வந்து எப்படி வேகமாக போயிட்டுருக்கு நெருக்கடியாக போயிட்டுருக்கு நீங்கள் காலையில் ஹஸ்பண்டோட போய் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்களா அடே அப்பா ரணகலமாக இருக்கும் ஏதோ ஒரு கார்கில் யுத்தமாக இருக்கும் அந்த குழந்தை தூங்கிட்டு கூட இருக்கும் அப்படியே எடுத்து தண்ணியில் முக்கிய எழுப்பாங்க அவன் அப்படியே இப்படி நிற்பான் சாக்ஸ் மாட்டுறதுக்கு வலது காலில் அப்பா இடது காலில் தாத்தா உங்களுக்கு அப்புறம் பெல்ட்டு மாட்டுறதுக்கு ஒரு ஆள் அப்புறம் டெய் மாட்டுறக்கு ஒரு ஆள் அவன் பாவம் ஒரு வழியாக ஆய் அப்படியே வந்து நிற்பான் ஏதோ சந்திரமண்டலத்துக்கு போகிற மாதிரி ஒரு பெரிய பேக் எடுத்து அவன் முதுகில் மாட்டுவாங்க முதுகில் மாட்டிட்டு பஸ் ஏற்றி விட்டு ஹாய்ம்பாங்க அவன் ஆயிம்பா அவன் காலையில் என்ன போனான்னே அவங்களுக்கு அந்த அந்தளவுக்கு அவனை வந்து அனுப்பு அனுப்பு அனுப்பிச்சிடுறது அனுப்பிச்சு போட்டு புருஷங்காரன் வரேன் ஹஸ்பண்டு வீட்டுக்கு வந்து பார்க்கற அந்த டேபிள் மேலே வந்து சூடாக இருக்குது ஓ லன்ச்சுன்னு நினச்சிட்டு உள்ளே எடுத்து போட்டு அவசர அவசரமாக போகிறான் ரொம்ப வேக வேகமாக போகிறான் பஸ்ஸில் ஏறுறா பஸ்ஸில் ஏறினா இடம் கிடைக்கும் கிடைக்குமா இப்படி நின்றுட்டு போகிறான் பக்கத்தில் ஒருத்தன் வந்து கொண்டாட்டியும் கூட அவ்வளோ க்ளோஸாக பார்த்துருக்க மாட்டோம் ஹலோ அப்படி அப்போ தான் ஃபோன் அடிக்கும் எங்கே போய் கைவிட்டு ஃபோன் எடுக்கிறது ரெண்டு கையை மேலே கரதாச்சு அதை எவ்வளோ எடுத்துகிட்டு போயிடுவான் இப்படி அவசர அவசரமாக போகிறான் அங்கே போய் கஷ்டப்பட்டு போனால் மேனேஜரை வந்து காரில் வந்து நின்றுருப்பான் இப்படி நின்றுருப்பான் ஏன் லேட்டும்பா அவருக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு ஆசையாக ஸ்டெனோவை பார்த்தா முறைக்கிறா என்னைக்க வாழ்க்கை மறுபடியும் கஷ்டப்பட்டு அதே மாதிரி வீட்டுக்கு வந்தால் அதே பொண்டாட்டி வாழ்க்கை இப்படி நெருக்கடியில் போயிட்டு இருக்குது அந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன வேணும் நகைச்சுவை தான் வேணும் இல்லைங்களா ஒரு அருமையாக ஒரு கவிதை காவினா கண்ணே நீ அழகு உன் தங்கை அதை விட அழகுண்ணா எருமைண்ணா உங்க ரெண்டு பேர்த்து கேட்டால் அது ரொம்ப அழகுண்ணா ஆக இந்த நகைச்சுவை உணர்வு இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒருத்தன வந்து ஜெயிக்க முடியுங்கிறாங்க பெண்களுக்கு பிடித்த பூ மல்லிகைப்பூ நேரு மாமாவுக்கு பிடித்தது ரோஜாப்பூ இப்படி மனிதர்களுக்கு மிகவும் பிடித்த பூனால் சிரிப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும் காந்தி நாட்டிற்காக உழைத்தார் அன்று இன்று காந்தியினுடைய நோட்டிற்காக நாமெல்லாம் எல்லாம் உழைக்கிறோம் கொஞ்சம் நீங்கள் உங்களோட பேக்கெட்டில் இருக்கிற அந்த நோட் எடுத்து பாருங்க அந்த காந்தி நோட்டில் கூட காந்தியடிகள் சிரித்து கொண்டு தான் இருப்பார் பணத்தை கையில் வச்சிட்டு இல்லை பணத்தில் காந்தி ஏன் சிரிக்கிறார் தெரியுமா சொல்லுங்க நடுவர் நான் அவ்வளவு சீக்கிரமா வந்துட மாட்டேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நடுவர் அது ஒன்று ஒரு அகிம்சையிலே இந்த உலகத்தையே வென்று விட்டேன் இந்தியாவிற்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமித சிரிப்பு அந்த பெருமித சிரிப்பு ஆக நமக்கு பணத்தை தாண்டி அந்த நகைச்சுவையிலே இருக்கிறது வாழ்க்கை நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்க தான் வேணும்னா ஒரு கார்ல போயிட்டு இருக்கார் கார்ல போயிட்டு பொழுது அந்த ரயில்வே கேட் சாத்துறான் ரயில்வே கேட் சாத்தும் போது அவங்களோட உதவியாக சொல்றான் கேட்டு சாத்துறான் கேட்டு நான் ஏப்பா பதறேன் கேட்டுதானே சாத்திரான் அவன கேட்காமையா கேட்டு தானே சாத்திரான்னா ஆக இடுக்கன் வருங்கால் நலுகானா அருமையான திருக்குறள் நம்மளுடைய அணிக்கு அற்புதமான திருக்குறள் நீங்கள் உங்களுக்கு துக்கம் வரும் பொழுது கஷ்டம் வரும் பொழுது சிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஓடிவிடும்னா மேலே பாருங்க அற்புதமான ரெண்டு இது போட்டிருப்பாங்க திருக்குறள் இல்லைங்களா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் கனியிருப்ப இருப்பை காய் கவர்ந்துட்டுனு ஒரு மன்னன் கூட தன்கிட்ட இருக்கிற பொண்ணும் பொருளும் இருந்தாலும் எது வாழ்க்கை ஒரு தன் மக்களிடம் உழைக்கின்ற மக்களிடம் சிரிப்பை காண்கிறான் பார்த்தீங்களா அதுதான் வாழ்க்கை பணம் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அந்த ஒரு விஷயம்தான் மிகச் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கா எந்த பொருள் வாங்கினாலும் பிராண்டட் பொருள் தான் வாங்குறோம் இல்லைங்களா மனிதன்னா என்ன பிராண்டு உங்களுக்கு கண்களுக்கு கருணை கைகளுக்கு கொடை நெஞ்சுக்கு நேர்மை முதடுகளுக்கு வந்து நமக்கு புன்னகை என்பது தான் நமக்கு நிச்சயமாக ஒரு பிராண்டாக இருக்க முடியுங்கிற சொல்லிட்டு நோபல் பரிசு பெற்ற ஆல்ஃபர்ட் நோபல் இருக்காரு நோபல் பரிசு உருவாக்கியவர் அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை மட்டும் கூறி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் அவர் ட்விங்ஸ் அவர் ஆல்பர்ட் நோபல் இன்னொரு நோபல் இன்னொரு நோபல் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது இறந்துடுறார் இறந்த உடனே இவர் போகிறார் அந்த இந்த காலம் மாதிரி உடனே எல்லாம் ஈமக்கரியம் பண்ண முடியாது அவர் அந்த நாட்டுக்கு போய் ஈமக்கரியம் பண்ணுறதுக்காக இருக்கிறார் தன்னுடைய தம்பி இறந்ததற்காக அடுத்த நாள் பேப்பர் வருது பேப்பர் வரும்பொழுது எடுத்து பார்க்கின்றார் அந்த பேப்பரில் போட்டிருக்கு இவர் இறந்ததா ஆல்ஃபரட் நோபல் இறந்ததாக போட்டிருக்கு என்ன ஹெட்டிங் தெரியுங்களா ஒரு மரண வியாபாரியின் மரணம்னு போட்டிருக்கான் ஆல்ஃபர்ட் நோபல் ஒரு விஞ்ஞானி அவர் தயாரித்தது வெடிமருந்து அந்த வெடிமருந்தால் உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பதற்காக ஒரு மரண வியாபாரியின் மரணம்னு போடுறான் உலக கோடீஸ்வரர் அவரு ஐயகோ நான் மரணத்தை விற்று கொண்டிருந்தேன் என்னுடைய பணம் நல்லது செய்யவில்லையா இந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம்னு நொந்து நூலாரார் நான் இறக்கும் பொழுதும் இப்படித்தானே வரும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி உலகத்திலே இருக்கின்ற சாதனை செய்கின்ற அத்தனை பேரும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் நகைத்து கொண்டே இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும்ங்கிற்காக நோபல் பரிசு என்பதை நிறுவுகிறார் தன்னுடைய பணத்தை தன்னிடம் இருந்து கோடீஸ்வராய் இருக்கிற வரைக்கும் அவருக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கவில்லை இப்பொழுது உலகமே நோபல் பரிசுன்னு இருக்கோம் அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார் ஆக பணம் இருந்தால் உங்களுக்கு மட்டும்தான் ஒரு வேளை மனசுமையை குறைக்கும் பணம் இருந்தாலும் அது அதிகமானாலும் ஆபத்து தான் ஆனால் நகைச்சுவை என்பது எந்த காலத்திலும் நம்மை உயிர்ப்போடு வைத்து கொண்டிருப்பொழுது என்பதை கூறி அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்